ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிபியில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக மசாலா உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் தான் இது. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் தேவையில்லை, நம்ம சேர்த்துருக்கிற புளி கரைசல் போதுமானது. மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் 1/2 kg மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மீன் எடுத்து நல்லா மசாலாவை அப்ளை பண்ணி விட்டுடலாம். எல்லா இடங்கள்லேயும் மசாலாவை நல்லா தடவி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். 15 நிமிஷம் நல்லா ஊறி வந்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணி அதில் ஆயில் சேர்த்துருக்கேன் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு. இப்போ ஒன்றுனா சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீன்களை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.